வடக்கு மீது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள். பி2பி போராட்டத்தை உலகளவில் வியாபிக்க வேண்டும் என விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். கொழும்பு துறைமுகம் குறித்த விவாதங்களை நாடாளுமன்றம் சென்று நேரில் பார்வையிட்டார் கோட்டாபய ராஜபக்ச. பாங்கோங் ஏரியிலிருந்து இருநாட்டுப் படையினரையும் விலக்கிக் கொள்வதற்கு இந்தியா சீனா இணக்கம். மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு இராணுவ தலைவர்களுக்கு அமெரிக்கா தடை விதிப்பு. கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்றுக்கொண்டு இங்கிலாந்து கழகம் என்ற சாதனை மேன்செஸ்டர் சிட்டி வசம். இனி விரிவான செய்திகள். பொத்துவில் முதல்ல பொலிகண்டி வரையான பேரணியானது அடுத்த கட்டமாக ஐக்கிய நாடுகள் சபை வரை முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த பேரணியில் மக்கள் கலந்து கொண்டு தமது உள்ள குமுறல்களை சர்வதேசத்துக்கு வெளிக்கொணர்ந்துள்ளதாக யாழ்ப்பாணத்தில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார். மனசிலே பலவிதமான குறைகள், ஏக்கங்கள், குற்றச்சாட்டுகள் இவற்றையெல்லாம் மக்கள் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு கொண்டிருந்தவர். இவ்வாறான ஒரு பேரியக்கம், ஒரு பேரணி தொடங்கியவுடன் தங்களுடைய அந்த மனோநிலையை வெளிக்கொண்டு வர வேண்டிய நிலையிலே எங்கு நாங்கள் முதல்ல அவர்களை வரவேற்றது முல்லைத்தீவிலே உப்புக்குளத்திலே, அதற்கு பின் வரவேற்றது சாவச்சேரியிலே, கடைசியாக நான் அங்கு பொலிகண்டியிலே இருந்தேன். அப்பொழுது எல்லா இடங்களிலும் நாங்கள் கண்டது என்னவென்றால் ஒரு வேகம், உத்வேகம். அதை வெறி என்று கூற மாட்டேன், ஆனால் அவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இலங்கையிலே தங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள். இதிலே மத ஆசிரியர், மத பெரியார்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்தது அவர்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பையும் அத்துடன் ஒரு அவர்களுடைய நம்பிக்கையும் ஏற்பட்டது. வழக்கமாக இந்த அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் போது ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சி மாறாக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும், இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இது சிவில் சமூக தலைவர்கள், மத ஆசாரியர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னணியிலே வந்ததன் காரணமாக இதற்கு ஒருவித கட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அத்துடன் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவும் கிடைத்தது. அந்த பேரணி ஒரு வெற்றிகரமான ஒரு செயல், வெளிநாடுகளுக்கெல்லாம் அது எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் யோசித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். காரணம் பொலிட்டிக்கல் அஜிடேஷன் என்று கூறும்போது, அதாவது அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும்போது இவ்வாறான மக்கள் சார்பான நடவடிக்கைகளே ஈடுபடுவது அவசியம். மக்களினுடைய ஆதரவு இருக்கின்றது, மக்களை ஒன்று சேர்த்து எங்களால் முன்னேற முடியும் என்பதை நாங்கள் எடுத்து காட்டினால்தான் அந்த ஏகோபித்த மக்கள் ஆதரவு இதற்கு வரும். மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு அரசியல் ரீதியான போராட்டமும் வெற்றிகரமாக நடைபெற முடியாது. இதனை நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்திருந்தீர்களானால் தெரிய வரும். ஆகவே இதிலிருந்து பி2பி பொலி கொத்துவில்லிருந்து பொலிகண்டி வரையில் இருந்தது, இனி அடுத்தது ஐநாவுக்கு செல்ல வேண்டும், உலகம் முழுவதும் அது எதிர்விக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. மட்டக்களப்பு மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் தடை பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து நால்வர் முன்னிலையாகாத நிலையில் குறித்த வழக்கு எதிர்விடம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மயிலத்தை மடு மாதவனியில் பால் பண்ணையாளர்கள் பயன்படுத்தும் மேய்ச்சல் தரைகளை வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர் செய்கைக்கு பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபை மற்றும் வேறு அரசு திணைக்களங்களினால் விவசாயிகள் குறித்த பகுதியில் குடியேற்றப்பட்டு விவசாயம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தடுக்குமாறு கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளில் ஒருவர் மாத்திரம் பிரசன்னமாக இருந்தார். ஏனிய 5 பிரதிவாதிகள் பிரசன்னமாகாத காரணத்தினால் வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராசாணக்கியன், கோவிந்தன், கருணாகரன், தவராசா, கலியரசன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருந்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலே பால் பண்ணையாளர்கள் தொடர்ந்து அங்கே தங்களுடைய 4 லட்சத்துக்கு மேற்பட்ட பசுக்கள்,
வாழ்கின்றனவென்றும் இப்பொழுது மகாவலி ஆணைக்கு சபையினாலும் வேறு அரசு நிறுவனங்களினாலும் வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகளை கொண்டு வந்து சோளம் பயிற்சிக்காக அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்றும் அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளிலே ஒருவர் மட்டும் பிரசன்னமாயிருந்தார், மற்ற ஐவரும் பிரசன்னமாயிருக்கவில்லை. ஆகையினாலே அவர்களுக்கு திரும்பவும் அறிவித்தல் கொடுத்து மீண்டும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக தீர்க்கப்பட்டுள்ளது. கடல் திரை சம்பந்தமான அனைத்து விடயங்களும் இந்த வழக்கிலே நாங்கள் சரியான உத்தரவுகளை பெற்று தீர்த்து கொள்ளலாம் என்று நம்புகிறோம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனை அபிவிருத்தி தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்தார். இதன்போது ஜனாதிபதி சுமார் 1 மணி நேரம் அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளை செவிமடுத்தார். இன்று வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சபையின் நடவடிக்கைகள் சபாநாயகர் மகிந்தயாப்பா அபிவர்தன தலைமையில் ஆரம்பமாகியது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய அபிவிருத்தி மற்றும் முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்படுகின்றமை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றன. இதன்போது அங்கு சமூகமளித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விவாதங்களை செவிமடுத்துக் கொண்டிருந்தார். எதிர்த்தரப்பு உறுப்பினர்களும் காரசாரமாக விவாதங்களை முன்வைத்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் சபைக்கு வருகை தந்த ஜனாதிபதி சுமார் 1 மணி நேரம் அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளை செவிமடித்திருந்தார். புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டத்தொடரில் உரையாற்றிய பின்னர் ஜனாதிபதி சபைக்கு வருகை தந்த 4வது சந்தர்ப்பம் இதுவென ஜனாதிபதி ஊடகப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கான பரிந்துரைகளை தமது அறிக்கையினூடாக முன்வைக்கவில்லை என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் ஏற்கனவே ரணில் மைத்ரி மற்றும் பலருக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடர்வதற்கான பரிந்துரையை அந்த ஆணைக்குழு செய்திருப்பதாக கடந்த வாரம் செய்திகள் பிரசுரிக்கப்பட்ட பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முன்னாள் அரசலவர் மைத்ரிபால சிறிசேனவினால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு கடந்த 1ஆம் தேதி அதன் அறிக்கையை அரசலவர் கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்திருந்தது. அந்த அறிக்கையில் உள்ள பல விடயங்கள் தற்போது ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட அரசியலமைப்பு குழப்பத்திற்கு பின்னர் தம்மை பாதுகாப்பு சபை கூட்டங்களுக்கு அழைக்கவில்லை என முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துமாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு தமது அறிக்கையினூடாக பரிந்துரை செய்துள்ளது என்று தென்னிலங்கையில் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளமையாலேயே சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக ஏற்பட்டுள்ள மிகைப்படுத்தப்பட்ட உருவம் தொடர்பான உண்மை நிலைமை மக்களுக்கு விளங்க ஆரம்பித்துள்ளதாகவும் நீர்கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். எமது நாடு பொருளாதார ரீதியில் படுவீழ்ச்சி அடைந்துள்ளது. 1948-1950 ஆண்டு கால பகுதியில் எமது நாடு ஆசியாவில் பொருளாதார ரீதியில் 2வது இடத்தில் இருந்தது. வெள்ளைக்காரர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போது எமது நாட்டின் பொருளாதாரம் இதனை விட நன்றாக இருந்தது. 1950ஆம் ஆண்டளவில் ஆசியாவில் ஜப்பான் முதலிடத்திலும் இலங்கை 2வது இடத்திலும் இருந்தது. அப்போது ஜப்பானின் தனிநபர் வருமானம் $90 இருந்தது. எமது நாட்டில் தனிநபர் வருமானம் $89 இருந்தது. சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா ஆகிய நாடுகள் எமக்கு கீழ் இருந்தன. தற்போது என்ன நடந்துள்ளது? கடந்த 73 வருட காலமாக மாறி மாறி ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர்களுடன் இணைந்துள்ள குழுக்கள் மற்றும் குடும்ப ஆட்சி காரணமாக தற்போது எமது நாடு ஆப்கானிஸ்தானின் நிலைக்கு பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ளது. தற்போது எத்தியோப்பியாவும் இலங்கையை விட முன்னேற்றமடைந்துள்ளது. எத்தியோப்பியா விண்கலம் ஒன்றை விண்ணுக்கு அனுப்புவதாக செய்தி ஒன்றை காண கிடைத்தது. வறிய நாடான எத்தியோப்பியா விண்கலம் ஒன்றை விண்ணுக்கு அனுப்பும் போது எமது நாடு கோவிட்டுக்கு பாணி மருந்தை தேடுகின்றது, காளியம்மனை தேடிச் செல்கின்றது. எமது நாட்டில் 73 வருட காலமாக பின்பற்றி வரும் சமூக முறைமை ஒன்று உள்ளது.
நாங்கள் சமூக பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் மனிதர்களை மாற்றுவதாலோ தலைவர்களை மாற்றுவதாலோ ஆட்சியை மாற்றுவதாலோ இந்த நாட்டுக்கு எழுச்சியில்லை. ஒரு தலைவர் பலவீனமடையும் போது மற்றொரு தலைவரை தெரிவு செய்வதற்கே எமது மக்கள் பழக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு கட்சி பலவீனமடையும் போது அதே போன்ற இன்னொரு கட்சியை தெரிவு செய்கின்றார்கள். அந்த கட்சியும் பலவீனமடையும் போது முன்னர் செயலிழந்த கட்சியை தெரிவு செய்கின்றார்கள். எனவே அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்வதில் பயனில்லை. அரசியல் ரீதியில் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாமல் போனதன் காரணமாக நாடும் மக்களும் கவலைப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் நேற்று வரை 882 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். வடமாகாணத்தில் 85% சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுத்திருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். பிப்ரவரி மாதத்திலே நேற்று வரையான காலப்பகுதியிலே 71 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது வடமாகாணத்திலே. அதிலே மென்னார் மாவட்டத்திலே 35 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 14 பேருக்கும், யாழ்ப்பாண மாவட்டத்திலே 11 பேருக்கும், வவுனியா மாவட்டத்திலே 10 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒருவருக்குமாக மொத்தமாக வடமாகாணத்திலே நேற்று வரை பிப்ரவரி மாதத்திலே 71 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று வரையான காலப்பகுதியிலே கடந்த இந்த தொற்று ஆரம்பித்த காலம் முதல் வடமாகாணத்திலே நேற்று வரை 882 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே வவுனியா மாவட்டத்திலிருந்து 372 பேருக்கும், யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து 232 பேருக்கும், மன்னார் மாவட்டத்திலிருந்து 217 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து 48 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 13 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது வடமாகாணத்திலே நாங்கள் சுகாதார பணியாளர்களுக்கான கொரோனா தடுப்பு ஊசி போடுகின்ற பணியை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். 85% சுகாதார பணியாளர்களுக்கு தொற்று இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். 5 மாவட்டங்களிலும் நாங்கள் அரசாங்க அதிபர்களுடனும் பிரதேச செயலாளர்களுடனும் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அவர்கள் மூலமாக பொதுமக்கள் மத்தியிலே ஒவ்வொரு வயதிலே அடிப்படையிலே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 தொடங்கி 60 அப்படியாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களின் பெயர் விவரங்களை பட்டியல்களை நாங்கள் அவர்கள் மூலமாக பெற்றிருக்கின்றோம். மேலும் வடமாகாணத்திலே 118 நிலையங்களிலே இந்த தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த தடுப்பூசி ஏற்றும் நிலையங்களுக்கு இவர்களை பொதுமக்களை அழைத்து வரும் பணியை அந்த பிரதேச செயலக உத்தியோகத்தர்களிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு தடுப்பூசி கிடைத்த உடனேயே இந்த பொதுமக்களுக்கான தடுப்பூசியை வடமாகாணத்திலே போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையிலே இருக்கின்றன. 3 பாலினத்தவர்கள் சத்திர சிகிச்சை மேற்கொள்வது அதற்கு தீர்வாக அமையாது என யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் யமுனானந்தா தெரிவித்துள்ளார். 3 பாலநிலை அறுவை சிகிச்சை யாழ் போதனா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமூகத்தில் 3 பால் இனம் என்பது மிகவும் அரிதாக ஏற்படுகின்ற ஒரு நிலையாகும். அதாவது ஆண் பெண் அலி என்ற நிலை, இது வரலாற்று காலம் தொடக்கம் உள்ளது. இதில் அலி என்ற நிலை என்பது 3 பால் இனம் என்று கூறப்படுகின்றது. இதற்குரிய காரணம் வந்து நிறமூத்தத்தில் XXY என்ற மாற்றமும் XY XX என்ற இதுவும் சேர்ந்திருக்கிறதால் ஏற்படலாம். பொதுவாக சமூகத்தில் ஆண்களுடைய இயல்பு ஆண் குணம் என்றும் பெண்களின் இயல்பு பெண் குணம் என்றும் சொல்லப்படுகின்றது. சிலருக்கு ஆண்களாக இருக்கும் பொழுதும் சில ஹோமோன்களின் தாக்கத்தினால் பெண்களுக்குரிய இயல்புகள் ஏற்படலாம். அதே போல பெண்களாக இருப்பவர்களுக்கு சில ஹோமோன்களின் தாக்கத்தினால் ஆண்களாக இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதனால் வந்து ஆண் பெண் என்ற பாகுபாடு மேலத்திய நாடுகளில் இல்லாத தன்மையும் ஏற்படுத்தப்படுகின்றது. அடுத்தது 3 பாலினம் என்றது சமூகத்தில் சில நேரங்களில் ஒதுக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது. யுத்தம் நிறைவடைந்து 12 வருடங்களுக்கு பின்னரும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் காணியற்றிருக்கின்ற நிலையில் முதலீட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட 1,000,000,000 ரூபாய்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான நீண்டகால வரி சலுகையின் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தில் முதலீட்டாளர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிதியை அவர்கள் செலுத்த தவறியுள்ளதாக காணி அமைச்சர் தெரிவித்தார். வவுனியா நகரசபையின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் நகரசபை வாயிலில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். வவுனியா நகரசபை ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வவுனியா நகரசபையின் ஊழியர்கள் சிலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நகரசபை நிர்வாகத்துக்கு எதிராக கடந்த சில நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நகரசபையின் பொது நூலகத்தில் பணியாற்றி வந்த புதிய அரசு பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர்
கோல்டன் மற்றும் ஏனைய சில ஊழியர்களே தங்களுக்கு நகரசபை நிர்வாகம் அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்து சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். எனினும் அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளும் பொங்குதமிழ் தூபியை நேற்று நகரசபை முட்கம்பியால் அடைத்திருந்தது. இந்த நிலையில் குறித்த ஊழியர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களால் மனித சங்கிலி போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. தங்களை மாத்திரமல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தியதற்காக நான் இந்த இடத்தில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றேன். தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களின் உரிமையை கோரி போராடுகின்ற ஒரு அமைப்புக்காக உருவாக்கப்பட்டது. இது உலகத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேருடைய உணர்வுகளையும் இவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய அடிப்படை மனித உரிமை மீறல் என்றும் கூறும்போது இவர்களை உள்ளே வைத்து வேலி அடைப்பதற்கான அதிகாரத்தை இந்த மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவருக்கு யார் வழங்கியது? இதையே ஒரு ராணுவமோ அல்லது ஒரு போலீசாரோ செய்திருந்தால் இன்று தமிழ் ஆர்வலர்களும் இத்தனை சமூக தொண்டர்களும் இந்த இடத்தில் எப்படி கூடியிருப்பார்கள்? ஏன் ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் உரிமையை இவர்கள் மறுக்கின்றார்கள்? அவர்களுடைய சம்பளத்தையும் அவர்களை 21 வருடங்கள் வேலையில் அமர்த்திய அவர்களுக்கு தேவை ஏற்பட்ட போது பயன்படுத்தியவர்களுக்கும் ஏன் இது தெரியவில்லை? இது அவர்களுடைய பிழையை தெரியவில்லையா? அவர்களை மக்களுக்கு நிர்வகிக்கும் அதிகாரிகளாக மாத்திரமே நியமித்திருக்கிறதே தவிர அரசு இவர்கள் மற்றவர்களை அடக்குவதற்கு இங்கு நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. எனினும் இது தனிப்பட்ட ஒருவரின் பிரச்சனையே தவிர பொதுவான பிரச்சனை இல்லை எனவும் இது ஒரு பிழையான போராட்டம் எனவும் வவுனியா நகரசபை தவிசாளர் இ கௌதமன் கூறினார். ஊழியர்கள் மற்ற சுகாதார தொழிலாளர்கள் அவர்கள் தங்களுடைய பலமையான கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உத்தியோகத்தர்களுக்கும் வந்து இடையூறான விதத்தில் இவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களை அவமானப்படுத்துவதற்கான வேலையிலிருந்து எல்லாம் அரசியல்வாதி எல்லாரையும் அவமானப்படுத்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி துண்டு பிரசுரங்களை பிரயோகித்துக் கொண்டு இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறத ஒரு நகரசபை தலைவர் என்ற ரீதியில் எந்த விதத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. மற்ற அது மட்டும் இல்லை, வந்து இவர்கள் அந்த இடத்துல அது வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கான இடமாக நாங்கள் இத்தனை வருஷமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். தலைமுறையா இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்க போற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல வந்து இரவுல இருந்து குடித்து விட்டு இல்ல பெண்களை குறந்து வச்சு தகாத வேலைகள் செய்யறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு பெண் ஊழியர் கூட நேற்று எங்களுக்கு கடித மூலமான முறைப்பாடும் தந்து போலீசிலே முறைப்பாடு செஞ்சிருக்கிறார். வந்து இப்படியான கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்கு வந்து அந்த புனிதமான இடம் வந்து பாவிக்கிறத எந்த விதத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நகரசபை தலைவர் என்ற பொறுப்புல இருந்து கொண்டு நான் இந்த ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நான் ஒரு மனுஷனை இல்லைன்னு தான் சொல்லுவேன். திருகோணமலை NC வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் கொள்ளைச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை NC வீதியில் அமைந்துள்ள நகைக்கடைக்கே வாள்களுடன் வந்த குழுவினர் அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக திருகோணமலை காவல்துறையினர் தெரிவித்தனர். கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தினை கொள்ளையிட்டு கடல் மார்க்கமாக படகில் தப்பி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய மற்றும் சீன எல்லையில் உள்ள பேங்காக் ஏரியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இருநாட்டு படையினரையும் பரஸ்பரம் விலக்கிக் கொள்வதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என்பதை இந்திய பாதுகாப்பு படைகள் நிரூபித்துள்ளனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிழக்கு டலாக்கின் தற்போதைய நிலைமைகள் என்ற தலைப்பில் தற்போதுள்ள கள நிலவரங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் இன்று உரையாற்றினார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், கடந்த ஆண்டிலும் இந்திய எல்லைக்குள் சீனா நுழைவதற்கு முயற்சி செய்திருந்தது. எல்லைப் பகுதியின் நிலத்தை உரிமை கோரல் விடயத்தில் சீனாவின் நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றது என கூறியுள்ளார். அதேவேளை சீனாவுடனான இருதரப்பு உறவுகளை பேணி வருவதாகவும் சமாதானமும் இணக்கமும் படைவிலகல் நடவடிக்கைக்கு முக்கியமானது என்பதை தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் சீனா முன்வைக்கும் நியாயமற்ற உரிமை கோரல்களை இந்தியா ஒருபோதும் ஏற்காது எனவும், இருதரப்பு நல்லுறவு மேம்பட வேண்டுமாயின் அதற்கான முயற்சிகளில் இருதரப்பும் ஈடுபட வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். பாங்கோங் ஏரியில் வடக்கு மற்றும் தெற்குப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள படையினரை விலக்கிக் கொள்ளும் விவகாரத்தில் பரஸ்பரம் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் இருதரப்பு உறவுகளை பாதித்துள்ள போதும் தமது நாட்டுப்படையினர் எல்லையில் உள்ள சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வலியுறுத்திய ராஜ்நாத் சிங், எல்லையில் தற்போதுள்ள நிலைமையை மாற்ற எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பதை சீனாவிற்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இறையாண்மையை பாதுகாக்க எத்தகைய சவாலையும் எதிர்கொள்வோம் என நமது படையினர் நிரூபித்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக்கில் இந்திய எல்லைக்குள் சீனா
சீனா ராணுவம் ஊடுருவியதுடன் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இரண்டு நாட்டு படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாக ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதையடுத்து இந்தியா சீனா இடையே இதுவரை கிழக்கு லடாக் பிரச்சினை தொடர்பாக 9 முறை பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் தமது படைகளை வாபஸ் பெறுவதற்கு சீனா இணக்கம் வெளியிட்ட போதிலும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே 9 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பேச்சுக்களின் போது எல்லையில் தற்போதுள்ள நிலைமை கடந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள படையினர் தத்தமது எல்லை காவலரனுக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எனவும் இன்று மாநிலங்கள் அவையில் ஆற்றிய உரையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட ராணுவ தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. தடைகளை அமுல்படுத்தும் நிறைவேற்று ஆணைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அங்கீகாரம் வழங்கியுள்ளார். மியான்மரின் ராணுவ தலைவர்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் தொடர்புபட்ட வணிக செயற்பாடுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தடைகளை அமல்படுத்தியுள்ளது. அத்துடன் அமெரிக்காவில் உள்ள மியான்மர் அரசாங்கத்தின் 1 மில்லியன் அரச நிதியை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக தலைநகர் நேபிட்டோவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 19 வயதான பெண் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை அடுத்து இந்த தடை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட காவல்துறையினர் நீர்பீரங்கி மற்றும் ரப்பர் குண்டு தாக்குதல்களை மாத்திரமின்றி உண்மையான குண்டுகளை பயன்படுத்தியும் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதனை மனித உரிமை குழுக்களும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் காயமடைந்த குறித்த பெண் கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராணுவ சதிப்புரட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஆங் சாங் சூசி உள்ளிட்ட சிவில் தலைவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். மியான்மரின் மக்கள் தமது குரல்களை உயர்த்தியுள்ளதாகவும் அதனை உலகமே பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள ஜோ பைடன் தேவை ஏற்படும் பட்சத்தில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவ்வாறான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு தொடர்ந்தும் வலியுறுத்துவோம் எனவும் ஜோ பைடன் மேலும் கூறியுள்ளார். அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம். அனைத்து விதமான கால்பந்தாட்ட போட்டிகளையும் உள்ளடக்கி தொடர்ச்சியாக அதிக வெற்றிகளை பெற்றுக்கொண்ட இங்கிலாந்து கழகம் என்ற சாதனையை மான்செஸ்டர் சிட்டி நிகழ்த்தியுள்ளது. எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்வென்சி கழகத்துக்கு எதிரான போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி கழகம் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தனதாக்கியதன் மூலம் இந்த சாதனையை எட்டியது. செய்திகளில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். P2P போராட்டத்தை உலகளவில் வியாபிக்க வேண்டும் என விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். கொழும்பு துறைமுகம் குறித்த விவாதங்களை நாடாளுமன்றம் சென்று நேரில் பார்வையிட்டார் கோட்டாபய ராஜபக்சே. பாங்கோங் ஏரியிலிருந்து இருநாட்டுப் படையினரையும் விலக்கிக் கொள்வதற்கு இந்தியா சீனா இணக்கம். மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட இராணுவ தலைவர்களுக்கு அமெரிக்கா தடை விதிப்பு. கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்றுக்கொண்ட இங்கிலாந்து கழகம் என்ற சாதனை மான்செஸ்டர் சிட்டி வசம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.